இந்த கொரோனா தொற்றால டாக்டர்ஸ் நர்ஸ் இப்ப குவாரண்டைன் பண்ற அளவுக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால ஃபேமிலி கூட அவங்களால அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. ஒரு சில பேரு மக்கள் நலனுக்காக ஹாஸ்பிட்டலே கதி அப்படின்னு இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் அம்மா வீட்டுக்கு போலாம் வாமா அப்படின்னு கதறி அழுத குழந்தைய பார்த்து மனசு தேத்திக்கிட்டு கை காமிச்சிட்டு அழுதுட்டே போன சுனந்தா அப்படிங்கிற நர்ஸ்க்கும் அவங்களோட குழந்தைக்கும் நடந்த ஒரு பாச போராட்டம் தான் இப்ப இணையதளத்துல வைரலா போயிட்டு இருக்கு. இந்தியாக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்ச இந்த கொரோனா வைரஸ்னால ஒவ்வொரு மாநிலமா இப்ப திண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால கர்நாடகத்திலயும் வேகமா இந்த நோய் பரவி வந்துட்டு இருக்கு. இதனால ஏராளமான டாக்டர்ஸ் நர்ஸ் அவங்களோட குடும்பத்தெல்லாம் மறந்து ஹாஸ்பிட்டலே கதின்னு இருந்துட்டு இருக்காங்க. இவங்களோட அர்ப்பணிப்பை பாராட்டி நிறைய பேரு இவங்களுக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சுகதுக்கங்களை மறந்து பொதுநலன்ல அக்கறை வச்சிருக்க கூடிய நிறைய நர்ஸ்ல ஒருத்தர் தான் இந்த சுனந்தா. சுனந்தா இப்போ கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்கள அட்மிட் பண்ணிருக்கிற வார்டுல ஸ்பெஷல் டியூட்டி பாக்குறாங்களா. சில தினங்களாவே வீட்டுக்கு போக முடியாம 15 நாளா அம்மாவை பாக்காம இருந்த குழந்தை ஐஸ்வர்யா துடிச்சிட்டாங்களாம். தினமும் அம்மா வேணும் அம்மா வேணும் கேட்டு அழுதுகிட்டே இருந்ததுனால தூரமா நின்னாவது அவங்களோட அம்மாவை காட்டலான்னு அவங்களோட அப்பா கூட்டிட்டு வந்திருக்காரு. குழந்தையும் ஹஸ்பண்டும் வந்திருக்காங்கன்னு ஆசையா பாக்குறதுக்காக ஓடி வந்தாங்க சுனந்தா. அந்த சமயத்துல பைக்ல உட்கார்ந்திருந்த குழந்தைய தூரமாவே நின்னு பாத்துருக்காங்க சுனந்தா. 15 நாள் கழிச்சு அம்மாவை பார்த்த குழந்தை வீலனு கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிருக்கு. அம்மா வா வீட்டுக்கு போகலாம். சுனந்தாவோட மனச ரொம்பவே பாதிச்சிச்சு. உடனடியா சுனந்தாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ தான் இப்போ இணையதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. சுனந்தாவுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வர மக்கள் இந்த மாதிரி உறவுகளை பிரிஞ்சு ஊருக்காக வாழ்ந்துருக்க கூடிய இந்த மாதிரியான மனிதர்களுக்காகவாவது வீட்டோட இருந்து நாட்டை பாதுகாக்கலாம். ஐயோ ஐயோ நான் யாருக்கும் மொதல் பெரிய